ஓம் சாந்தி. முரளி டேட் 18/9/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்ய நிமித்தமாகி உள்ளீர்கள். ஆகையால் ஒருபோதும் அமைதியற்றவராக ஆகிவிடக் கூடாது. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று கூறுகின்றார்? பதில்: குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் முக்கியமான கட்டளையாகும். யார் பாபாவின் இந்த முக்கியமான கட்டளையை பின்பற்றுகின்றார்களோ, அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட நேரத்தில் நினைவின் யாத்திரை செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்ல குழந்தைகள் மற்றும் கட்டளையை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் என்றும் பாபா கூறுகின்றார். அவர்கள்தான் சத்தியுகத்தில் ராஜா ஆவார்கள். கெட்ட குழந்தைகள் துடைப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்கள். ஓம் சாந்தி. இதனுடைய அர்த்தம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்றால் நான் ஆத்மா. கண்டிப்பாக ஜீவாத்மாக்களாக உள்ளோம் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை உள்ளார் என்று அனைவரும் கூறுகின்றனர். சரீரங்களின் தந்தையர் வேறு வேறாக உள்ளனர். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றது என்பது கூட குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. உலகில் அமைதி உண்டாகட்டும் என்று இந்த நேரம் அனைவரும் விரும்புகின்றனர். ஒருவேளை படங்களின் மூலம் புரிய வைக்கப்படுகின்றது என்றால், அமைதிக்காக கலியுகத்தின் இறுதி மற்றும் சத்தியுகத்தின் தொடக்கத்தின் சங்கமத்திற்கு அழைத்து வர வேண்டும். இது சத்தியுகம் புதிய உலகமாக உள்ளது. இதில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். ஆகவே தூய்மை, அமைதி, சுகம் இருக்கும். இதற்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். புதிய உலகில் சுகம் இருக்கும், துக்கம் இருக்க முடியாது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். அமைதி மற்றும் அசாந்தியின் விஷயங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கும். அதுவோ ஷரீரமற்ற உலகமாக இருக்கின்றது. அமைதி மற்றும் அசாந்தியின் கேள்வியே எழ முடியாது. குழந்தைகள் சொற்பொழிவாற்றும் போது உலகில் அமைதியை பற்றிய விஷயத்தை தான் முதலில் எடுத்துச் சொல்ல வேண்டும். மனிதர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மிகவும் முயற்சிக்கின்றனர். அதற்காக அவர்களுக்கு பரிசும் கிடைத்தபடி இருக்கின்றது. உண்மையில் இதில் போட்டிக்கான விஷயம் எதுவும் இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் போதும், பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகின்றார். சுய தர்மத்தில் நிலைத்தீர்கள் என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். நீங்களோ எப்போதும் அமைதியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள். இந்த ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கின்றது. அதனை மோட்சம் என்று சொல்வதில்லை. மோட்சமோ பகவானுக்கும் கூட கிடைக்க முடியாது. பகவானும் கூட நடிப்பில் கண்டிப்பாக வர வேண்டும். கல்பம் கல்பமாக கல்பத்தின் சங்கம் யுகத்தில் நான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். ஆக மோட்சம் பகவானுக்கே இல்லை எனும் போது குழந்தைகள் மோட்சத்தை எப்படி அடைய முடியும்? இவை முழு நாளும் மனன சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்களாகும். தந்தையோ குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பயிற்சி அதிகமாக உள்ளது. ஷோ பாபா புரிய வைக்கிறார் என்றால், பிராமணர்களாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். மனன சிந்தனை நீங்கள்தான் செய்ய வேண்டும். சேவையில் குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளீர்கள். நீங்கள் மிகவும் அதிக அளவில் புரிய வைக்க வேண்டியுள்ளது. இரவும் பகலும் சேவையில் இருக்கின்றனர். கண்காட்சிக்கு முழு நாளும் வந்தபடியே இருப்பார்கள். சில இடங்களில் இரவு 10-11 மணி வரை கூட வந்தபடி இருக்கின்றனர். அதிகாலை 4 மணியிலிருந்தே சிற்சில இடங்களில் சேவை செய்ய தொடங்கி விடுகின்றனர். இதுவோ வீடாக உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் உட்கார முடியும். சென்டர்களிலோ வெளியிலிருந்து மிக தூரத்திலிருந்து வருகின்றனர் என்றால் நேரத்தை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கேயோ குழந்தைகள் எப்போது வேண்டுமானாலும் எழ முடியும். ஆனால் குழந்தைகள் எழுந்து தூங்கி விழுந்து கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடாது.
ஆகவேதான் அதிகாலை நேரம் குறிக்கப்படுகின்றது. யார் அதிகாலை எழுந்து குளித்து முடித்து புத்துணர்ச்சி அடைந்து வந்தாலும் குறித்த நேரத்தில் வருவதில்லையோ அவர்களை கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. லௌகீக தந்தைக்கும் கூட நல்ல கெட்ட குழந்தைகள் உள்ளனர் அல்லவா? எல்லைக்கப்பாற்பட்ட தந்தைக்கும் அப்படி இருப்பார்கள். நல்ல குழந்தைகள் புதிய உலகத்தில் ராஜாக்கள் ஆவார்கள். கெட்ட குழந்தைகள் சென்று துடைப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். அனைத்தும் தெரிந்து விடுகின்றது அல்லவா? கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணருடைய பிறவி உண்டாகும் போது சொர்க்கம் இருக்கின்றது. ஒரு ராஜ்யம்தான் இருக்கின்றது. உலகில் அமைதி இருக்கின்றது. சொர்க்கத்தில் மிகவும் குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். அதுதான் புதிய உலகம் எனப்படுகின்றது. அங்கே அசாந்தி இருக்காது. ஒரு தர்மம் இருக்கும் போது அமைதி இருக்கும். அந்த தர்மத்தை பாபா ஸ்தாபிக்கின்றார். பின்னர் வெவ்வேறு தர்மங்கள் வரும்போது அசாந்தி ஏற்படுகின்றது. அங்கே அமைதிதான் இருக்கும். 16 கலைகள் நிரம்பியவர்கள்தான் இருப்பார்கள் அல்லவா? சந்திரனும் கூட முழுமை அடைந்திருக்கும் போது அழகாக இருக்கும். அதற்கு முழு நிலா என்று சொல்லப்படுகின்றது. திரேதாவில் முக்கால் பாகமாக இருக்கும். தேய்ந்து விடுகின்றது அல்லவா? 2 கலைகள் குறைந்து விட்டது. முழுமையான அமைதி சத்யுகத்தில் இருக்கும். 25% உலகம் பழையதாகிவிடும் போது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். 2 கலைகள் குறைவதால் அழகு குறைந்து விடுகின்றது. சொர்க்கத்தில் முழுமையான அமைதியும் நரகத்தில் முழுமையான துக்கமும் இருக்கின்றது. இந்த சமயத்தில் மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றனர். இதற்கு முன்னால் உலகில் அமைதி உண்டாகட்டும் என்ற சப்தங்கள் இருக்கவில்லை. இப்போது இந்த சப்தம் எழுந்துள்ளது. ஏனென்றால் உலகில் இப்போது அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஆத்மா விரும்புகின்றது. மனிதர்களோ தேக அபிமானத்தில் இருப்பதால் உலகத்தில் அமைதி ஏற்படட்டும் என்று சொல்லிக் கொண்டு மட்டும் இருக்கின்றனர். 84 பிறவிகள் இப்போது முடிந்துள்ளது. இதை தந்தையே வந்து புரிய வைக்கிறார். தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். அவர் எப்போதாவது ஏதாவது ரூபத்தில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார். அவரின் பெயரே சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை ஆகும். சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்க முடியாது. அவர் தேவதை எனப்படுகின்றார். மனிதர்கள் தெய்வதைகளுக்கு நமஸ்காரம் செய்கின்றனர். அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருப்பதால் தெய்வதைகள் எனப்படுகின்றனர். நற்குணங்கள் நிறைந்தவர்களை இவர் தெய்வதை போன்றவர் என்று கூறுகின்றனர் அல்லவா? சண்டை சச்சரவு செய்பவர்களை இவர் அசுரனை போன்றவர் என்று கூறுகின்றனர். நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் முன்பு அமர்ந்துள்ளோம் என குழந்தைகள் அறிந்துள்ளனர். எனவே குழந்தைகளின் நடத்தை எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும்! அஞ்ஞான காலத்திலும் கூட 6-7 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் முழுக்க முழுக்க பால் பாயாசமாகி இருந்தனர் என்பதை பாபா பார்த்துள்ளார். மற்ற இடங்களில் வீட்டில் இருவர் இருந்தால் கூட சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். நீங்களோ ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மிகவும் இனிமையாக பால் பாயாசம் போன்றவர்களாக இருக்க வேண்டும். சத்யுகத்தில் இனிமையானவர்களாக இருப்பார்கள். இங்கே நீங்கள் பால் பாயாசமாக ஆவதற்கு கற்றுக்கொண்டிருப்பதால் மிகவும் அன்பானவராக இருக்க வேண்டும். நாம் ஏதும் பாவ கர்மம் செய்யவில்லை தானே? யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று உள்ளுக்குள் சோதனை செய்யுங்கள். இப்படி யாரும் அமர்ந்து நம்மை சோதித்துக் கொள்வதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்பவர்கள் ஆவீர்கள். ஒருவேளை வீட்டிலேயே அசாந்தியை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தால் அமைதியை எப்படி ஏற்படுத்த முடியும்? லௌகீக தந்தையின் குழந்தை தொந்தரவு கொடுக்கிறது என்றால் இந்த குழந்தை பேசாமல் அமைதியாக இருந்தால் நல்லது என்று கூறுவார்கள். ஏதாவது பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அது மிகவும் உறுதியானதாகி விடுகின்றது. நாமோ எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள். நாம் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வதில்லை.
ஷூ பாபாவின் குழந்தையாக உள்ளீர்கள். ஒருவேளை அசாந்தி ஏற்படுகிறது என்றால் ஷூ பாபாவிடம் வாருங்கள். அவரோ வைரத்தை போன்றவர். சட்டென்று அவர் உங்களுக்கு இப்படி செய்வதால் அமைதி ஏற்படும் என்று யுக்திகளை கூறுவார். அமைதிக்கான ஏற்பாடுகளை செய்வார். தேவதை குலத்திற்கேற்ற நடத்தையற்றவர்கள் பலர் இருக்கின்றனர். மனம் வீசக்கூடிய உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். இது அழுக்கான உலகம், விஷ உலகமாகத்தான் உள்ளது. இதன் மீது வெறுப்பு உண்டாகிறது. உலக அமைதியோ புதிய உலகத்தில்தான் உண்டாகும், சங்கம யுகத்தில் ஆக முடியாது. இங்கே அமைதியாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றனர். முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பின்னர் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். என்னுடன் கூடவே தர்மராஜா இருக்கின்றார் அல்லவா? கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய சமயம் வந்தால் நன்றாக அடி வாங்குவார்கள். கர்மத்தின் சுமை கண்டிப்பாக உள்ளது. நோயாளி ஆகிறார்கள், அதுவும் கூட கர்ம சுமை அல்லவா? பாபாவுக்கும் மேலாகவோ யாருமே இல்லை. குழந்தைகளே, மனம் வீசும் மலர்கள் ஆவீர்கள் என்றால் உயர்ந்த பதவியை அடைவீர்கள், இல்லையென்றால் எந்த லாபமும் இல்லை என்று புரிய வைக்கின்றார். பகவான் என்று யாரை அரை கல்ப காலம் நினைவு செய்தோமோ அவரிடமிருந்து ஆஸ்திகளை எடுக்கவில்லை என்றால் குழந்தைகள் பயனற்றவர் ஆகின்றனர். ஆனால் நாடகத்தின்படி இதுவும் கண்டிப்பாக ஆகவே வேண்டும். ஆக புரிய வைப்பதற்கான பல யுக்திகள் உள்ளன. உலகில் அமைதியோ சத்தியுகத்தில் இருந்தது. அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சண்டையும் கண்டிப்பாக ஏற்பட போகின்றது. ஏனென்றால் அமைதியற்ற நிலை உள்ளதல்லவா? பிறகு கிருஷ்ணர் சத்தியுகத்தில் வருவார். கலியுகத்தில் தேவதைகளின் நிழல் விழ முடியாது என்று கூறுகின்றார். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஷூ பாபா நம்மை படிக்க வைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தாரணை செய்ய வேண்டும். முழு ஆயுளும் பிடிக்கின்றது. ஆயுள் முழுக்க புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகின்றனர் அல்லவா? முதன் முதலில் முக்கியமான விஷயத்தை புரிய வையுங்கள். ஞானமும் பக்தியும் வேறு வேறான விஷயங்கள் என்று எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கூறுகின்றார். அரை கல்ப காலம் பகல், அரை கல்ப காலம் இரவு. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளையே தலைகீழாக எழுதிவிட்டார்கள். ஆக பாதி பாதி என்று கூட ஆக முடியாது. உங்களுக்குள் யாராவது சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்கவில்லை என்றால் நல்லது. படித்தவர்களாக இருந்தால் சந்தேகங்கள் எழும், கேள்வி கேட்டபடியே இருப்பார்கள். உண்மையில் வானப்பிரஸ்த நிலை உண்டாகும் போது ஏதாவது ஒரு வழியில் பகவானை நினைவு செய்கின்றனர். பிறகு குருவை போல சொல்லிக் கொடுப்பார்கள். பக்தியையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பக்தியை கற்றுக் கொடுக்காதவர்கள் யாரும் இல்லை. அவர்களுக்குள் பக்தியின் சக்தி உள்ளது. ஆகையால் தான் இவ்வளவு பின்பற்றக்கூடியவர்கள் ஆகின்றனர். பின்பற்றக்கூடியவர்களை பக்தர்கள், பூஜாரி என்று சொல்வார்கள். இங்கு அனைவரும் பூஜாரிகளாக உள்ளார்கள். அங்கே பூஜாரியாக யாரும் இருப்பதில்லை. பகவான் ஒருபோதும் பூஜாரியாக ஆவதில்லை. அனைத்து ஞான கருத்துக்களும் புரிய வைக்கப்படுகின்றது. மெல்ல மெல்ல குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட புரிய வைக்கக்கூடிய சக்தி வந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள். சத்தியுகத்தில் கண்டிப்பாக கிருஷ்ணர் இருப்பார், இல்லை என்றால் உலகின் சரித்திர பூகோளம் எப்படி மீண்டும் நடக்கும்? வெறும் ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருப்பதில்லை. ராஜா ராணியை போல பிரஜைகளும் இருப்பார்கள். இது கூட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஆகும். நாமோ தந்தையின் குழந்தைகளாக உள்ளோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கின்றார். சொர்க்கத்திற்கு அனைவரும் வரமாட்டார்கள். திரேதாயுகத்திற்கும் அனைவரும் வர முடியாது. மரம் போக போக பெரியதாகி கொண்டே போகிறது. மனித சிருஷ்டி என்ற மரம், அங்கே ஆத்மாக்களின் மரம் இருக்கின்றது. இங்கே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, பிறகு சங்கரரின் மூலமாக விநாசம், பிறகு பாலனை. வார்த்தைகளை கூட இப்படி விதிப்படி சொல்ல வேண்டும்.
இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, எப்படி படைப்பு ஏற்படுகிறது என்று குழந்தைகளின் புத்தியில் போதை இருக்கின்றது. இப்போது புதிய சிறிய படைப்பாக இருக்கின்றது அல்லவா? இது குட்டிக்கரண விளையாட்டு போன்றது. முதலில் சூத்திரர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். பின் பாபா வந்து பிரம்மா மூலமாக பிராமணர்களின் படைப்பை படைக்கின்றார். பிராமணர்கள் குடுமி உடையவர்களாக இருக்கின்றனர். பிராமணர்கள் மற்றும் சூத்திரர்கள் தங்களுக்குள் சந்திக்கின்றனர். முதலில் பிராமணர்கள் வேண்டும். பிராமணர்களின் யுகம் மிக சிறியதாக இருக்கின்றது. பிறகு தேவதைகள் வருகின்றனர். இந்த வர்ணங்களை காட்டும் படமும் தேவைப்படுகின்றது. இந்த படம் புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கின்றது. பலதரப்பட்ட மனிதர்களின் பலதரப்பட்ட ரூபமாக இருக்கின்றது. புரிய வைப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது! பிராமணர்கள் இருக்கும் போது அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன. சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களின் நாற்று நடப்படுகின்றது. மனிதர்களோ மரத்தின் நாற்று நடுகிறார்கள். பாபா கூட உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்காக நாற்று நடுகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். நாம் பால் பாயாசமாக இனிமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, நம் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மம் ஏற்படவில்லை தானே. அசாந்தி ஆவது மற்றும் அசாந்தியை பரப்பக்கூடிய பழக்கம் இல்லைதானே என்று உள்ளுக்குள் தனக்கு தானே சோதனை செய்ய வேண்டும். வரதானம், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த நினைவின் மூலம் பந்தனமற்றவர் யோக யுக்த் ஆகுங்கள். விளக்கம், இப்போது வீடு திரும்பும் நேரமாகும். ஆகையால் பந்தனமற்றவர் மற்றும் யோக யுக்த் ஆகுங்கள். பந்தனமற்றவர் என்றால் இறுக்கமான ஆடை அணியாமல் லேசான ஆடை அணிவது, கட்டளை கிடைத்ததும் வினாடியில் சென்று விடுவது. இவ்வாறு பந்தனமற்றவர் யோக யுக்த் ஸ்தித்தியை வரதானமாக அடைவதற்கு எப்போதும் இந்த உறுதிமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனெனில் வீட்டிற்கு செல்வதற்கு, சத்யுக ராஜ்யத்திற்கு வருவதற்கு இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியிருக்கும். எனவே அந்த அளவிற்கு எவரடியாக ஆகியிருக்கின்றேனா அல்லது இன்று வரை ஏதாவது ஒரு பந்தனம் கட்டப்பட்டிருக்கின்றதா? இந்த பழைய ஆடை இறுக்கமாக இல்லைதானே என்று சோதனை செய்யுங்கள். ஸ்லோகன், வீண் எண்ணங்கள் என்ற அதிகப்படியான உணவை சாப்பிடாதீர்கள். அப்போது உடல் பருமனாகும் வியாதியிலிருந்து, துக்கம் அசாந்தியிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.